Hello friends, welcome to Bommu Pets. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன வீடியோ காட்டப் போறேன் அப்படினா இந்த பப்பீஸ் வந்துட்டு எங்க வீட்ல ஒரு அஞ்சு இருந்துச்சு. அது வந்துட்டு நாலு பேர் போயிட்டாங்க. இன்னொரு தி தான் இருக்கா. இவ பேட்ச்ல வந்துட்டு இவ மட்டும் தான் இருக்கா. இவ அவங்க அம்மா கூட எப்படி விளையாடுறா அப்படிங்கறத காட்டலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பாருங்க. இவ பேட்ச்ல இருந்த குட்டிங்க எல்லாருமே போயிட்டாங்க. இவ மட்டும்தான் லாஸ்ட். எல்லாரும் போயிட்டாங்களே, இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா, தனியா இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவா அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது அந்த மாதிரி இல்லாம அவங்க அம்மா கூட சந்தோஷமா தான் விளையாண்டுட்டு இருக்கா. எல்லா பப்பியும் போயிட்டாங்க. இவ ஒருத்தி தான் லாஸ்டா இருக்கா. அவங்க அம்மா கூட எப்படி விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாவே எந்த கவலையும் இல்லாம வந்துட்டு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது கவலை இருந்தா கூட இவங்க எல்லாம் பாக்கும்போது அது மாறிடும். அம்மா மாதிரியே படுத்துட்டு இருக்கா குட்டி பொண்ணு. அடுத்தது பெங்கட்ட வரா. இவங்க விளையாண்டுட்டு இருக்கிற வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்றேன் பாருங்க. இப்ப டாக் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு ரெண்டு நாள் கேப்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா லாஸ்டா இருக்கிற குட்டி கொஞ்சம் பாவமா இருக்கும். இவ்வளோ அப்படிதான் இருப்பான்னு நினைச்சிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க அம்மா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறத பாருங்க நீங்களே. இப்ப பப்பீஸோட அந்த அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல இருந்து ஒரு 50 நாள் வரைக்கும் அது ஒரு அழகா இருக்குங்க. அதுக்கு மேல வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த குழந்தையா இருக்கிறப்ப இவங்க பண்ற சுட்டித்தனம், விளையாட்டு, சாப்பிட்றது, தூங்குறது, நம்ம மடியில வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க, நம்ம கூட விளையாடுவாங்க, நம்ம போனோம்னா பின்னாடியே ஒடியேறுவாங்க, அப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க. இது ஒரு அழகா இருக்கும். இந்த வயசுல நம்ம வாங்கி அதை கூட நம்ம பழகணும் அப்படின்னா அது ஒரு தனி அழகா இருக்குங்க. இதையெல்லாம் இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாவே எனக்கு டைம் போறது கூட தெரியாதுங்க. இங்க பாருங்களே இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே அம்மா உட்காந்துருக்குற மாதிரியே பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. இவ கூட இருந்த பப்பியும் நைட்டு தான் கிளம்பினுச்சு. அவ கிளம்பும் போதுமே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாண்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. லாஸ்டா ரெண்டு பேரும் இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு மேல இன்னொருத்தி தனியா இருப்போம் அப்படின்ட்டு நினைக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா பாருங்க எப்படி அழகா ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் பப்பீஸை வந்துட்டு நாங்கள் டெலிவரி கொடுக்குற வரைக்குமே அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாலும் குடிச்சிட்டு தான் அவங்க கிளம்புவாங்க. ரெண்டு பேருலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டவங்க கிடையாது. யாரையுமே நம்ம குறைச்சி எடப்பட முடியாது. ரெண்டு பேரும் சரிக்கு சரியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொருத்தி கிளம்புறா அப்படின்ட்டு அவளுக்காக பேஸ்கெட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சாச்சு. நாங்கள் பேஸ்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கலையே அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. நாங்க அவளை அனுப்ப போறோம்னு தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த பப்பி கிளம்பினதும் இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லா உயிரினங்களிலுமே தாய் பாசம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஐயோ வேணா வேணா வேணா, படு 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 படு, படுத்துங்கம்மா, வாமாங்க வா, படுத்துக்கிட்டு தங்க, அழகா படுத்துக்குங்க, தூங்குங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறா பாருங்க எங்களோட கடைக்குட்டி. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூங்கும்போது கூட அந்த கால் வந்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேங்குது, தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். நீங்களே பாருங்கள்.